ரொம்ப பெருசா இருந்தா இறக்கமுடியுங்க. அப்புறம் அவரே பேசுறது. யாரடா பேசுற? ஆத்தா ஆத்தா சொல்லு. மம்மி நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்பச்சி மேலேருந்து லேடரில் ஏறி ஹெல்ப் பண்ணா உடனடியே ஏறியாச்சு ஒரு ஆள் பின்னாடி. அடுத்து தள்ளி விட்டுருவாங்க. ஏடா மச்சான், ரெண்டு பேருங்க இதுக்கு மேலே வண்டியில் லோடு ஏற்ற முடியாது. ஊரா லோடை ஏற்றிக்கிட்டு மயிலம் பண்ணி இந்த வண்டியில் எப்போ தான் தொடுவான். மச்சான் வந்து உட்காந்துட்டான்னு, தமிழினின் மச்சான் வந்து உட்காந்துட்டான்னு லோடு வாருங்க இப்படி கிர்றன்னு ஃபுல் லோடு. அவட தமிழ் குட்டிக்கு தூக்கம் வந்துச்சு போலக்குது கொஞ்சம். மயிலம்பன் மச்சானுக்கு இன்னொரு குட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. குயிக் அப்டேட் பண்ணுறேன். ஆமாம் கைஸ், டுடே ஒரு ஹாப்பி டே. சிந்துவுக்கு வந்து இன்றைக்கி தான் டெலிவரி டேட்டுங்க. ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கா. பேபி வந்து நம்ம ஊரில் ஸ்கேன் பண்ண விட மாட்டாங்களே. லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். மம்மியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்துருக்குதுங்க. ரிசல்ட் வந்து வந்துருச்சு. மம்மி வந்து நம்ம எல்லாருமே வெளியில் கிளம்புறப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ப்ரைடல் க்ளோ நம்ம ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு நினைப்போங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பிரைட்ஸ்னாலே வந்து மஞ்சத்தூள் போட்டு நலங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் அப்படிங்கறக்காக. ஸோ மாமாயத்தில் டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் ரெண்டோட பெனிஃபிட்ஸ்லையும் வந்து குட் அண்ட் ஃபேஸ் வாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க டர்மரிக் அண்ட் சாஃப்ரானோட குட்னஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக காமிக்குங்க. ஸோ இது வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் நோ. ஸோ நீங்கள் வந்து எவ்ரிடே யூஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். மாமாஎர்த்தோட உப்டன் ஃபேஸ் வாஷில் இருக்க டர்மரிக் டேன் ரிமூவலுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகுங்க. ஸோ ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ராக்ரன்ஸோடு இல்லை, ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குங்க. அண்டு இது இதில் வந்து ஒரு மைல்டாக ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. எங்களுக்கு இது உங்களுக்கு கிளென்சராகவும் யூஸ் ஆகும். ஸோ ஒரு மதராக நம்ம குளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரையும் ரெடி பண்ண, குட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ எகைன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வெளில கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ நான் குளிச்சே இப்போ கிட்டத்தட்ட 4 hours ஆச்சுங்க. இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து என் ஃபேஸ் எவ்வளோ க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ என்னோடய ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் ஆகி க்ளோயிங்காக இருக்குங்க. மாமாஎர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் இந்தியன் பிராண்ட். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள் அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. mamaearth.inல MURU2024 கோடு யூஸ் பண்ணி 20% ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் மாமாஎர்த் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப உங்களோட ஆர்டரை வந்து ஒரு ட்ரீ கூட லிங்க் பண்ணுவாங்க. அதை பிளான் பண்ண ஜியோ லொக்கேஷன் அண்ட் ஸ்பீஷஸும் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. மாமாஎர்த்தில் அஃபிஷியல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் டு டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் கிடைக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மம்மியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்குதுங்க. ரிசல்ட் வந்து வந்துருச்சு. மம்மி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பொண்ணுட்டு இருந்தாங்க, அப்புறம் பையன் தாவிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கன்சீவ்ல ஆகிறதுக்கு முன்னாடிங்க. ஸோ டுடே எனிமொழின் இஸ் கோயிங் டு ஸ்டே வித் ஃபாதர். பால் இப்போவே ஸ்ட்ரிக்ட் மோடு பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறது தெரியாது. யோசிச்சுட்டு இருக்கியா என்னடா தாத்தா கிட்ட இருக்கிறவே அப்படின்னு. போகிறதுக்கு முன்னாடியேங்க ஒரு சின்ன கிஃப்ட்டுங்க. அது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு வாங்கிட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கப்பு மாதிரி வாங்கிக்கலான் இருக்குது. அது எப்பவுமே ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நல்லா இருக்கு. காசு வச்சு பார்க்கக்கூடாது. இது காசுக்கு இல்லைங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா குழந்தைகள் கூட்டுற மாதிரி இருக்காது. அதுக்கு குண்டா மாதிரி பெருசானாலும் ஊட்டிக்கலாமில்ல. எத்தனை நாள் பெருசாக இதிலே வச்சு கூட்டிகிட்டு இருப்பாங்க. சும்மா இல்லை தவிர வரைக்கும் தான் அப்புறமெல்லாம் யாரும் தூக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பிச்சுக்கிட்டு ஓடிடுது. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட தான் யூஸ் ஆகும். சைஸ் டிசைட் பண்ணுறதே ஒரு பெரிய ஃபேக்டர் தான். எது டிசைன் இப்போ தங்கம் இதே மேக்ஸிமம். இதுக்கு மேலே பெருசு போக மாட்டேன். இவர் என் கை சைஸ்க்கு இருக்குது. பட்டு மயிலே ரொம்ப ஒரு பாத்திரம் மாதிரி ஏறக்கூடாது. பட்டுக்குட்டி என்ன பண்ணுது? தங்கம் வாங்கலாம்னு ஒருத்தங்க ஐடியா போட்டுருந்தாங்க. நான் சொன்னேன்
இந்த குழந்தைகளுக்கு போய் வாங்கி கொடுக்குறது டோட்டல் லாஸு. மறுபடியும் கொண்டு அது உருக்கிதே வேறு எதுக்கு யூஸ் ஆகும். மம்மி வந்து கடைசியில் பெருசு பெருசுனாங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போது பெருசு தான் இடையில கம்மிங்க, சின்னதாக இருந்ததாக வெயிட் அதிகம். இந்த மாதிரி மோதிரம் தான் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது குழந்தைகளுக்கு. வெளிநாட்டிலாம் வந்து சின்ன குழந்தைகள் போடவே கூடாதுங்கிறாங்க. எதுங்க இன்னும் தங்கத்து மேலே தான் ரெண்டு பேருக்கு மோகமாக இருக்கும் போது நான் தான் மாற்றி வச்சுக்குவேன். அங்கே வேறு பில்லு கொடுத்தாச்சு. ஃபேமிலியிலேங்க ஒருத்தர் தான் முடிவு எடுக்கணும் போலக்கு. மூணு பேர் முடிவு எடுத்தால் ஆளுக்கு ஒரு ஐடியா. அவர் அம்மா வேறுங்க, ஷீ இஸ் லுக்கிங் அட் கோல்டு பிரேஸ்லெட்டு. அதுக்கு என் கையில் வச்சு செக் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அதனால் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. என்ன வாங்கலாம், வெள்ளியா தங்கமா அப்படின்ட்டு என்ன வாங்க போகிறாங்கன்னு பார்க்குறேன். மம்மி வந்தாங்கன்னா மொத்த கடையுமே இங்கே தான் இருக்குதுங்க. டோட்டல் சேல்ஸில் டாமினேஷன். ரேட்டை வந்து ஷாப் ஓனர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, மம்மி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. என்ட்ரன்ஸ் இன்டீரியர் சீனாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா வந்துருக்குது. கிஃப்ட் ராப் யார், கிஃப்ட் ராப் அன்றா யார் அன்றாப்பட போகுது. கவர் மாலை நீட்டாக இருக்கு டிசைனு. அந்த மாலை இருக்கிற நாம் எங்கேயும் பார்க்காத மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் மம்மி பர்ச்சேஸ் எல்லாம் நீட்டாக முடிச்சு போட்டுங்க, இப்போ லேட்டஸ்ட்டுங்கிறாங்க. எனக்கு வந்து ஸ்பெஷல் டேங்காட்டி கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்ட்டு சரி பானை சொல்லறதுக்கு தான் வந்திருக்குங்க. திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சூலூர். கடையோட இன்டீரியர் நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு கைஸ். கேஎம்சிஎஸ் கோயம்புத்தூரில் தான் பிறந்திருக்கு. அப்படி நாங்கள் கொஞ்சம் லேட் தாங்க. அது இது நடுவில்லாம் போயிட்டு பிளான் பண்ணதை விட ஒன் ஹவர் லேட் ஆகிருக்குதுங்க. நிறைய பேர் ரிப்பீட்டாக கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, எப்படி சிந்து வந்து வெயிட் லாஸ் பண்ண, அப்படி எப்படி கன்சீவ் ஆகணும் அப்படின்லாம். அது ஓப்பனாக நான் எதுக்கும் ரிப்ளை பண்ணதில்லை. மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஃபுட் கண்ட்ரோலு, டயட்டு கீ வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸு, இதெல்லாமே ரொம்ப முக்கியங்க. சும்மா ரொம்ப மெடிக்கேஷன் மட்டுமே நம்புறதை விட நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணாலே நமக்கு எல்லா விஷயங்களையுமே உடம்புல நல்லதாக மாறுங்க. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதான் செந்து பண்ண அப்படிங்க. நாங்களுமே சென்னையில் இருக்கும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆனால் உடனே லோ ஒரே பதட்டமாக இருந்தா. ஏன்னா நான் ஏற்கனவே போஸ்ட்போன் பண்ணி தான் பேபி ரெடி பண்ணோம். சரி இப்போ அடுத்து ஃபேமிலியை க்ரோ பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு வந்தோம். பட் அதுக்குள்ளே ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிலே ஆனால் அது என்னென்னு புரியாமல் உடனே செக்கப் பண்ணிடலாம் அதுன்னு சொல்லப்படி எல்லாம் போய் பார்த்தா பயங்கரமாக ஒரு 50,000 போட்டுத்தரலாங்க செக்கப்புக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபோனில் வந்துருந்து அதை டாக்டர்கிட்ட காமிச்சேன். ஏற்கனவே எல்லாம் பக்கத்துலலாம் கேட்டு ஏற்பட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணியே போனோம். அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு ஃபோனை பார்த்துருந்தா பரவாயில்ல, ஃபோனை பார்த்து திருப்பி பின்னாடி என்ன மாடல் பார்த்தா அப்படி சரி ஐஃபோன் மாடல் தான். அப்புறம் வெளியே வந்தேன், வந்துட்டு ஸ்கேன் இருக்குது மற்ற இது செக் பண்ணுறதுக்கெலாம் எழுதியிருந்தது எவ்வளோ பில்லுன்னு கேட்டேன். இதுக்கு இதுக்கு எவ்வளோ ரேட்டுங்க, ரெண்டு பேர்த்துக்கும் மொத்தம் 35,000 இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு செலவாகும்னு போட்டிருந்தாங்க சொன்னாங்க. சரி கம்முன்னு வாழ்ந்துட்டு போட்டு டெய்லி காலையில் ஜாக்கிங் போச்சுங்க. ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டமெல்லாம் கட் பண்ணிச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதமே கன்சீவ் ஆகிட் அப்படிங்களோ. இதனால் என்ன தெரியுதுன்னா ஒரு சில விஷயத்தை நம்ம இயற்கையோட நம்ம போனோம்னா உடனடியாக பாடி பவுன்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் ரொம்ப மெடிக்கேஷனையே 100% நம்பாமல் இருக்கிறது இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக நமக்கு தேவையாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப கமர்ஷியலாகிட்டே வருது ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டே. அதனால் இதில் நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கிறது நம்மளோட தேவையாக இருக்குது. இப்போ ஏஎம்சிஎம்சியில் லிஃப்ட்டில் இடம் கிடைக்குமாங்கிறது யோசனை தான். மேலே ஏறி போயிடுறது பெட்டர். கீழே போயிடுச்சு, கீழே போய் மேலே வந்து இன்னும் வர்றதுக்கு சான்ஸ் தனி தான். சரிவா இவங்க ரெண்டு பேர் வேணால் வரட்டும். லிஃப்ட்டு வராதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டாங்க கம்மன் அம்மா. அம்மாவை நிறுத்த முடியுமா ஸ்டெப்ஸில்? லெவல் 3ங்க, ரூம் நம்பர் வந்து 352ங்க. இதில் எங்கேங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. வேர் இஸ் 352? லோ வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
எங்கடா 352 இருக்குதுன்னு. 51 தான் இருக்குது, 52 மிஸ்ஸிங்க. குட்டி பார்த்தாச்சுங்க நாங்கள் வந்து காலுக்கெல்லாம் ஸ்வெட்டர் போட்டு வச்சாச்சு. அத்தையோட அந்த காலத்தில் ஃபேஸில் எடுக்கவே இல்லை, நான் அவனுங்களே ஃபேஸ் எடுக்கவே இல்லை. வர்றப்போ எத்தனை சிசிடிவி கேமரா இருக்குறீங்க? 50 சிசிடிவி கடந்த உள்ள வந்துருக்கியா? இப்போ கேமரா கூட பக்கத்தில் கேமிக்க பிறந்திருக்கிறதுங்க. போ வந்து பாய் பேபிக்கு எக்ஸ்பெக்டடாக ஒன்று வேணும்னு லோ பல வருஷமாக நினச்சிட்டு நடக்க மாட்டேங்கிறேன். லோ யாருக்கெல்லாம் ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு பயம் வந்துடுது. ஆமாம், பையன் வேணும் நினைக்கிறது. ரெண்டு பொண்ணாக பிறக்குது. ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போவாங்க, சிந்துவுக்கெல்லாம் காமிக்க மாட்டேன். லோவு காமிச்சு வச்சதுக்கே லோவு வருத்தப்பட்டா. இப்படி ஒரு ஃபேஸ்கீஸெல்லாம் பயங்கர டல்லாகி கிடக்குங்க. அதனால் எப்படி இருந்தாலும் டெலிவரி ஆகிறப்ப 90% உமனுக்கு அப்படித்தான் இருக்கும். அதனால் பேபியோ காமிச்சோம்னா அவ்வளோதாண்ணா. இங்கிருந்து ரூம் மாற்றி எடுத்துகிட்டு போகும்போதே ஒரு 500 கேமரா இருக்குது. அப்போ அதெல்லாம் இல்லை, கேமராலேயே படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களே எப்படி எடுத்துக்கிறாங்க? இருந்தாலும் அந்த தாட் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் அப்படி உள்ள பிரச்சனை இருக்குது இல்லை. ம், பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வர வர ஐடி கம்பெனி அளவுக்கு இன்டீரியர் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கா? இதுதான் இன்டீரியர் டிஃப்ரென்ஸுங்க. முதல்ல இப்படி தான் இருந்தது, அந்த பக்கம் இருக்கிறத இப்படி மாற்றிருக்காங்க. ப்ராப்பர் இன்டீரியர் டிசைனர் வச்சே பண்ணணும். லோ எல்லா வேலையும் சொல்லுவாள். எங்கே போகிறது? பார்க்கிங் லாட்டில் காரை போய் எடுக்கணாங்க. ஜாக்கிங்கில் தான் வந்து போகணும். 1 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்த வேண்டியதாக இருக்குது. நல்லா ப்ரைவேட்டாக பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்த்தியே வெளியூர் வந்த மாதிரி இருக்குதுங்க, வெளிநாடு வந்த மாதிரி. அதனால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நம்ம ஊர்லேயும் சீனாக பண்ண முடியுங்க. உன்னையும் அந்த குப்பை தான், அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம மாறினோம்னா மக்கள் சூப்பராக இருக்கு நாடே. யுஏஇ கோயம்புத்தூரில் கேஎம்சி கிட்ட இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் கிட்டே. பயங்கர ரேட்டிங் போட்டிருந்தாங்க. ஆள் மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நார்மல் படியில் நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் ஒரடி படியில் தான் வருவோம். மம்மி அப்படியே ஒரு முறை மாதத்துட்டு உட்காந்துருக்காங்க. எந்நேரம் வச்சே சாப்பிட்ற எப்படி சாப்பிட மாட்டீங்களா? எந்நேரம் சாப்பிடாமல் வாங்க. துபாய் சேக்கோட கடை இது, வாங்க. ஏமா, லயன் பர் த ஒன்லி அரபு ஸ்டேட் யூ கேன் என்ஜாய் வித்தவுட் பாஸ்போர்ட். பிளேட் சவர்மாங்க எடுத்து நம்ம ஆள் பர்க்கர் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹெல்ப் பண்ணுமா உனக்கு? வெரி குட். இவங்க மட்டும் என்ன சாப்பிட்டாலும் நம்பி சிரிப்பாங்களா? காரில் போகும்போதுங்க சீட் பெல்ட் எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த மாதிரி வந்து கிட்ஸ் சேஃப்டி பார்க்குறீங்களா? கிட் சேஃப்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. எனக்கு ஒரு ஹெல்மெட் வேணும்னு வாங்கிட்டு வந்துடுங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இறங்கிங்க. பேபிஸ் மதர் எல்லாம் சூப்பராக வந்துட்டாங்க. ஆல் டூயிங் வெரி வெரி குட். அதனால் இங்கே ஆரத்திக்கு பிளானிங்க. இந்த போட்டுக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண ஐடியாங்க. இதுக்கு வந்து கல் நீட்டியூடில் போது நம்ம ஏதோ ஒரு வயலில் கனெக்ட் பண்ணி ஆகணுங்க. கீழே ஒரு பெல்ட் மாதிரி போடுதுங்க. அந்த பெல்ட்டுக்கு ஆங்கர் போல்ட்டில் உள்ளே சொருகிருதுங்க. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இதை உடச்சி விட்டு இந்த நேரம் எதாவது பண்ணுவாங்க. இதில் வந்து ஒன்று வந்து கீழே கிராவிட்டி சப்போர்ட் கிடைக்குங்க. ஆனால் வந்து நமக்கு லெட்ஸே வந்து இந்த பக்கம் கொஞ்சம் இறங்குது, செட்டில்மெண்ட் ஆகுதுங்க. சிவில் ஒர்க்கில் 100% அக்யூரிசி இருக்காது, மிஸ்டேக் நடக்கும். இப்படியே கீழே இறங்கலாம், இல்லை வந்து இப்படியே கீழே இறங்கலாம். அதனால் வந்து நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த பக்கம் நமக்கு ஃபோர்ஸ் இருக்கணும், கீழே வெளுத்தாலும் தாங்கணுங்க. அதனால் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு போல்ட் வந்து கிட்டத்தட்ட 1 டன் கெப்பாசிட்டி தாங்க. 2 போல்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஈக்குவலாக இது 1 டன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடும். ஒரு அடிக்கு ஒரு தடவை இதே மாதிரி மேட் போட்டு மேலே கொண்டு போயிடலான்ட்டுருக்குங்க. இந்த பெல்ட்டுக்கு வந்து ரிங்கு வளைக்கும் போதுங்க, இந்த ரிங்கு வந்து நம்ம இப்போ பிஸ்கட் மாதிரி பண்ணக்கூடாதுங்க. இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு 45 டிகிரி மாதிரி உங்களுக்கு வந்து வரணும். இந்த உள்ளே தெரியுது பாருங்க, இப்படி வரணும். நார்மலாக என்னென்னா பிஸ்கட் மாதிரி பண்ணி வச்சுருவாங்க, அது வந்து மிஸ்டேக்கு.
இதை கரெக்டாக அனுப்பிச்சு. இன்னும் 45 டிகிரியில் நேர் இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதை டிசைன் படி ஆக்சுவலாக பண்ணணுங்க. பீமுக்கு இந்த கம்பி வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் ஃபுல் லென்த்தை. ஹூக்கை வந்து எவ்வளவு கேப் இல்லாமல் போடுறோமோ அவ்வளோ கேப் இல்லாமல் போட்டுங்க. இந்த பீம் பண்ணும்போது பீமில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட் வந்து 45 டிகிரி ஸ்பெண்ட் ஆகிருக்குங்க. அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும், ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கங்க. இந்த பெஸ்ட்டு என்ஜினியரிங் சைடோட ஃபேக்ட்ஸுங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்குங்க, அதுலேயும் ராடு பிளெயின் ராடு மட்டும் உள்ள விட்டுறலான்னு. நார்மலாக பண்ணியிருந்தால் உள்ள ராடு மட்டும் உள்ள சுழிச்சுட்டுருப்பாங்க. நமக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகும்போது இது வெளியே வரப்பாக்கும், அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப்பாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஃபார்மெட்டில் கனெக்ட் பண்ணிங்க, சம்முன்னு முக்கால் அடிக்கு வெட்டு போட்டாச்சுங்க. என்ன கொஞ்சம் கன்வென்ஷனலாக பண்ணுறது, ஜஸ்ட் இது வெட்டி மட்டும் எடுத்துகிட்டு போட்டு செங்கல் உள்ளே வச்சு விட்டு பாலை ஊற்றி வைப்பாங்க. பால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணாதுங்க, கிராக் கொஞ்சம் வெளியே தெரியாமல் இருக்கும், அதுக்கு வேணாம் இருக்குங்க. இந்த ஒன்றரை வந்து எங்கேருந்து ஒரு ஐடியா பண்ணாங்கன்னு தெரியலங்க. தமிழ்நாட்டில் பரவாயில்ல, ஒரு ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணுறது, கீழே வரக்கலவை கலக்கிங்க, அப்படியே மேலே போட்டு தண்ணி பூரா அடிச்சு விட்டு தட்டி விட்றதுங்க. இதில் மெயின் ட்ராபேக்னு பார்த்திங்கன்னா பால் பூரா கீழே விடுங்க. பெஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வண்டி வச்சு கலக்கி போடுறது பெட்ரு. நம்ம காஸ்ட் கட்டிங்காக இது பண்ணிக்கிறோம், ரயில்வே ட்ராக்லேயே ஃபாலோ பண்ணுற மெத்தட் தாங்க. ஒரு அடிக்கு ஜல்லி போட்டோம்னா அதுவே பரவாயில்ல, டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது கீழே இறங்கி விடாதுங்க. அதே மெத்தட் தான் இது, அந்த மெத்தடில் இது ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, கலவை ஈரக்கலவையில் கீழே கலக்கிங்க, ஈரக்கலவையாகவே மேலே கொடுத்து தட்டி விட்டு அப்படியே போடுறதுங்க. இப்படி தனித்தனியாக சட்டியில் போட்டு மொத்தமாக கொட்டி விட்டு தண்ணி பிடிச்சி அடிச்சோம்னா இப்போ போட்ட சிமெண்ட்டுக்கு செலவு பண்ண காசு முக்கால்வாசி கீழே போயிருங்க தண்ணியாக. அது ஒரு ஒஸ்ட் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, ஸ்லாப் வெளியே வாங்கி போடுறது, வெளியே மட்டும் எக்காரம் கொண்டு வாங்காதீங்க, ரொம்ப மோசமான குவாலிட்டியில் தான் பண்ணுவாங்க. இது மாட்டும் போதுங்க இது போல்ட்லேருந்து கழட்டிடக்கூடாதுங்க, போல்ட்டில் டைட்டில் இருக்கணும், அதோட பொசிஷனில் வச்சு தட்டணும். ஏன்னா இல்லாமல் தட்டணும்னா உள்ளே போய் விரிஞ்சுக்க, அப்புறம் நம்ம போல்ட்டே போட முடியாமல் போயிருங்க பொசிஷன் மாதிரி. நான் போட்டு தரு மாட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹோல்ஸே எக்ஸ்ட்ரா தெரியப்படாதுங்க, அந்த அளவுக்கு தான் என்னோட ஓட்டையோட சைஸ் இருக்குங்க. இந்த தொழில் எத்தனை நாள் இருக்குவீங்க? 22 வருஷமா. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பழக்கியிருப்பீங்க? கொத்தனாரா நானும் 100 பேருக்கு மேலே. இந்த மெத்தட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி எந்த கட்டட ஓனரே சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை.